ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா பாக்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ராகி புட்டு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் கேஜி அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். ராகி மாவு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் ராகி மாவு ஆஃப் கேஜி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்க்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து பிசைய போகிறோம். ரொம்பவே ஈஸியானது இது. ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்துட்டு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். எப்போவுமே மாவில் நான் சொல்கிறது தான், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் பிசைஞ்சுக்கணும். நிறையா ஊற்றிட்டோன்னாக்க இதாகிடும். இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாது, அதனால் பார்த்தே பிசையணும். அந்த மாவில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள் எப்படி பிசையணும்னு. ஃபஸ்ட்டே வந்து நிறையா தண்ணியை ஊற்றிடக்கூடாது, அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இது வந்து ராகி புட்டு வந்து ஸ்வீட் ஐட்டம் தான் நம்ம செய்கிறோம். இதையும் வந்து காரமாகவும் செய்யலாம், அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி வந்து ஸ்வீட் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிக்கக்கூடாது, பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா பாருங்கள் தண்ணி எடுத்து காமிக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம். கொஞ்சம் லைட்டாக கொதினோன்னே தண்ணி கொதிஞ்சிச்சின்னா சீக்கிரமே வெந்துடும், அதுக்காக தான் ப்ரீஹீட் பண்ணி. இட்லி தட்டில் இந்த மாதிரி துணி வெள்ளை துணி போட்டு வெள்ளை துணி நனைச்சிட்டு அது மேலே போட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் வந்து சேர்த்துடலாம். பாருங்கள் எப்படி சேர்க்கணும்னு பாருங்கள். நம்ம நார்மலாக புட்டுக்கு எப்படி வைப்போமோ அதே மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ இட்லி தட்டில் நம்ம வச்சதுக்கப்புறம் அதை இட்லி பாத்திரத்தில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த இட்லி தட்டை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். பாருங்கள் இப்போ ஹை லெவல்லே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம தொட்டு பார்த்தோன்னாக்க கையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி இப்போ வேறு பாத்திரத்தில் நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தா கட்டி மாதிரி இருக்கு பாருங்க, அப்புறம் நம்ம உடச்சி விட்டுறலாம். இப்போ வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள் கட்டியாக உள்ளதெல்லாம் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டோம்னாக்க இதாகிடும். கட்டியாக உள்ளதெல்லாம் உடஞ்சிரும். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். வந்து வெள்ளம் தான் நான் சேர்க்க போகிறேன், ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கணுங்காண்டி வெள்ளம். ராகி புட்டுக்கு வெள்ளம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். வெள்ளம் சேர்க்க போகிறேன், உடச்சி எடுத்திருக்கேன். வெள்ளம் வச்சு வச்ச வெள்ளத்தை இப்போ மேலே தூவி விட்டுடலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் வெள்ளத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றியோ இல்லை குறைச்சோ இது பண்ணிக்கலாம். ஒரு கா மூடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கோம், தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து செஞ்சிங்கனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். கா மூடி அளவுக்கு தேங்காய் திருவி அதையும் சேர்த்து எல்லாத்தையும் கிளறி விட்டுடலாம். மிக்சி ஜாரில் வறுத்த நிலக்கடலை 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச வேர்க்கடலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா நம்மளுடைய ராகி புட்டு, சுவையான ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியானதும் கூட. அரை மூடி தேங்காய் திருவிக்கலாம். தேங்காய் திருவி அரைச்சி இந்த தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்துட்டு வெள்ளம் தேவை சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் வெள்ளம் சேர்த்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். ராகி புட்டோட இதை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலர்னதுக்கப்புறம் நம்மளுடைய சூடான சுவையான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் பாலும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இதில் வந்துட்டு ராகி மாவு, வேர்க்கடலை, வெல்லம், தேங்காய் இதுதான் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சாக்லேட் கலரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும். ஹெல்த்தியானதுங்கிறதுனால குழந்தைங்களுக்கு எப்படியாவது கொடுக்கணும்னு தான் நம்ம பார்ப்போம். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம கொடுக்கலாம். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.